படம் செம்மையாக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. குறையல படத்தில் கமல் கமல் தான், விஜய் சேதுபதி என்ன தான் டஃப்பாக தான் இருக்கிறாரு பட் கமல் கிட்டே வராது, கமல் கமல் தான். நான் என்ன தான் கார்த்தி எவ்வளோ பெரிய இவங்க வந்தாலும் வில்லன் மாதிரி வந்தாலும் கமல் கமல் தான், கமல் கிட்டே வந்து ஸ்டாண்டே பண்ண முடியாது அவங்களால, புரிதுங்களா? அவர் பார்க்குற ஸ்டைல், அவர் வயசு எப்படியே 70 இருக்கும் போல், 70 செம்மையை நடிச்சுக்கிறார் மனுஷன். ஃபஸ்ட்டு சாங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகேவா ப்ரோ? ஆமாம், பதிலடி தான் இது, செம்ம பதிலடி. என்ன இது கேஜிஎஃப்? கேஜி சொன்னாங்க, நானும் பார்த்தேன், படம் சமயதாக இருந்தது. பட்டு இது நம்ம தமிழ் ஆடியன்ஸ், நம்ம பண்ண படம் இது ஆக்சுவலாக, அது அவங்க எடுத்த படம், அதை நம்ம பேசணும். ஓகே, இது வந்து இதை இது எல்லாருக்கும் மூஞ்சில் கடிப்பு பூச மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கு படம். ஓகேவா? ஆமாம், ரிவ்யூ பார்த்தான் அவரு, ஏன் அது மாதிரி பண்ணுறாரு தெரில, படம் செம்மையாக இருக்குது. படம் நல்லா இல்லாத படத்தை சொன்னால் கூட ஓகே, சூப்பராகுது படம், குறையே இல்லையே. இதில் அவர் ஏதோ சொல்கிறாரு பாருங்க, அவர் நம்ம தமிழ் படத்தை வந்து சரியாகவே சொல்லலை, விக்ரம் படத்தை பற்றி பாசிட்டிவாக சொல்ல ரொம்ப கேஜிஎஃப் சொல்லியிருக்காரு. அவர் தமிழனா என்ன தெரியல எனக்கு சரியா. ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும், ட்ரக்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. இதை பார்த்தாச்சு திருந்துங்க, சூப்பராக இருந்தது உண்மையிலே, நாங்கள் எதிர்பார்க்கறதால செம்மையாக இருந்தது உண்மையிலேயே. கமல் சார் நடிப்பு எனக்கு விஜய் சேதுபதி தான் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருந்தது. யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது? 4 பேர் நடிச்சிருக்காங்க, பகத் பாசில் செம்ம. நானே இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கமல் சரோட படம் தியேட்டரில், இப்போ தான் பிடிச்சிருக்கு, இனிமேல் தான் போய் பழைய படம்லாம் பார்க்க வேண்டியதான். கேஜிஎஃப் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலை படம், இந்த படம் வேற லெவல் தான். ஸோ இன்றைக்கி கமல் சாருக்கு மார்க்கெட் போயிடுச்சு நாங்களே இந்த படத்துக்கு அப்புறம். அப்படிலாம் இல்லை, ஆரம்பத்தில் நடிக்கிறது எப்படி மார்க்கெட் போவோம், அவங்க சின்ன வயசுலேருந்து நடிக்கிறாங்க எப்பவுமே நல்லா தான் இருக்கும், இப்போவும் மாஸ் தான் மார்க்கெட். ஆண்டவருக்கு எப்பவுமே மார்க்கெட் போகாது, அவர் மார்க்கெட் மார்க்கெட்டு தான், படமே நடிக்கலாம் அவருக்கு வந்து எப்பவுமே மார்க்கெட் இருந்துட்டு தான் இருக்கும். இந்த ப்ளூ சட்டை மாறலாம் படத்தை நெகட்டிவாக சொல்கிறாரு, படம் நல்லா இல்லாத மாதிரி. வேலை வெட்டி இல்லாதவங்க வேறு எது வேணாலும் பேசலாம், நம்மளும் அதை பார்க்க முடியுமா? படம் வந்து பார்த்தா தானே என்னென்னு தெரியும். அதுதான் செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சூர்யா வந்து கெட்டப்பில் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக இருந்தார் சூர்யா. சூர்யாவா ரோலெக்ஸ் செம்ம, செம்மையாக இருக்குது ப்ரோ. என்ன பிடிச்சிருக்கு படத்தில்? என்ன பிடிச்சினா நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு, லொக்கேஷனாலே நல்ல கதை தான், நல்லா படம் சூப்பராக இருக்கு, தரமாக இருக்கு. கமல் சாரோட சமந்தாவோட அங்கே எக்ஸ்பண்ட் அவர் தான் மாஸ் இருக்கிறதுல, அவருக்கு தான் அவருக்காக படம் பார்க்கலாம். விக்ரம் கிளைமேக்ஸ் தான் வேற லெவல்ண்ணா, விக்ரம் கமல் சார் நடிப்பு அது வேற லெவல்ண்ணா. ஒரு கம்பேக் மாதிரி அவர் கொடுத்துருக்காரு. ஸோ நிஜமாவே நெக்ஸ்ட் விக்ரம் 2 இல்லைனா எது என்ன கனெக்ஷன் இருக்கும்னு இன்னும் வெயிட் பண்ணிட்டு. படமே பிடிச்சிருக்கு ப்ரோ, மஜாவாக இருக்குது படம், தாராளமாக பார்க்கலாம். இதுனா ப்ரோ வேறு மாதிரி ப்ரோ, ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே வேறு மாதிரி தான். இப்போ 6வது வாட்டி வரோம் படத்துக்கு, இன்னும் இருக்குது, இன்னொரு வாட்டி 4 டிக்கெட் வருது, இன்னும் பார்ப்போம், மஜா வருது. சூப்பர்ண்ணா, என்ன பிடிச்சிருக்கு படத்தில்? படம் கமல் ஆக்டர் சூப்பர், சூப்பராக சார். என்ன பிடிச்சிருக்கு படத்தில்? ஏசி பக்கா வசதத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோ. கமல் சார் எப்படி பண்ணியிருக்கு வேறு லெவல். விக்ரம் படத்தில் என்ன ப்ரோ பிடிச்சிருக்கு? எல்லாமே ஒரு சீன் கூட சைலன், என்ன சொல்கிறது, ஒரு போர் அடிக்கல, எதிர்பார்த்ததோட அந்த பாட்டுக்கு கன்ஃபார்ம் புரியல சரியா, ஏன்னா புரியல ஏன்னு கேட்டா நல்லா தான் இருந்துச்சு. சொன்னேன் படத்துல என்ன லாஸ்டா சூர்யா வருவார்ல, அது பயங்கரமா வேற லெவல் இருந்துச்சு. கமல் சார் நடிப்பு அவர் சொல்லவா வேணும், அவரு சும்மாவே பயங்கரமா பண்ணுவாரு. அவரு என்ன பிடிச்சிருக்கு படத்துல? ரோலெக்ஸ் தான். கமல் சார் நடிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. சூர்யா சார் என்ட்ரி எப்படி இருந்துச்சு? தியேட்டரே கிழிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ளூ சட்டை மாடல்லாம் படத்தை நல்லா இல்லைன்றாரு, அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, நல்லா இருந்துச்சு தல. கமல் சார் நடிப்பு எப்படி இருக்குது படத்தில்? பயங்கரமாக இருக்குதுல்ல. எந்த ஆக்ட் யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது? யாரோட ஆக்டிங்கு பகத் பாசல் தான் தலை எனக்கு பிடிச்சிருக்கு. சூர்யா சார் என்ட்ரி எப்படி இருந்தது? பயங்கரம் தலை, இந்த மாதிரி பார்த்ததில்ல, ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி பார்க்குறோம், பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒரு ட்விஸ்ட்டோட நல்லா இருக்குது. கமல் சார் நடிப்பு எப்படி? அவர் சொல்லவே தேவை,
எனக்கு வில்லனாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல சூப்பரா இருந்துச்சு படம். நாலாவது வாட்டி பாக்குறேன், ஒர்த்து தான். இப்பவும் போர் அடிச்ச மாதிரி தெரியல, அவ்வளவுதான். நல்லா தான் இருந்துச்சு. ஃபியூச்சர்ல அது மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த படம் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட்ல பார்த்தேன், அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். ஆனால் கடைசி முடிஞ்சிச்சு. சூர்யா ஒரு சீனே ஸ்டார்டிங்கே ரத்த கரையோட இருந்துச்சு, இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. ரோலக்ஸ் தான் பிடிச்சிருக்கு. படத்துல போர் அடிக்காம நல்லா போயிட்டு இருக்கு, கண்டென்ட் நல்லா இருக்கு. கமல் சார் நல்லா நடிச்சிருக்கா? அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாதுங்க. 1000 பேர் 1000 பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? படம் நல்லா இருக்கா பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது.